தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபது உயிரோடு உறவாடும் மனசு ஆக்கம் க ரவீந்திரநாதன் மரணத்தின் வாசலில் நிற்பதை காலை வரை நான் உணரவில்லை கண் விழிக்கும் போது சோர்வு இருந்தாலும் உற்சாகம் இருந்தது மனதில் மனம் மலர்ந்த காலை விடியலுக்கு இரவில் கண் கண்ட கனவுதான் காரணமோ என நினைக்க தோன்றியது கல்லூரி காலத்து மதிமுகம் வந்து நடுகிறவில்லை வருடியதாய் ஞாபகம் போர்வையை விளக்கிய போதும் எழுந்திருக்க மனமில்லாமலே அலைகிறது மனம் அறுபதை எட்டிய பின்னும் அவள் ஞாபகமோ என்று என்னை நானே திட்ட நினைத்தாலும் கனவிலும் வந்து ஒட்டி நிற்கிறாளே எப்படித்தான் மறப்பேன் வயதான அவளது இன்றைய முகம் தெரியாமலே முன்பு பார்த்த அவள் நினைவைத்தான் மனதில் சுமக்கிறேன் என்பதை உணராமலே கனவுகளில் மிதக்கிறேன் என்பதை எப்போ நான் உணரப்போகிறேன் இனிய நினைவுகளில் மூழ்கி கிடந்த என்னை தட்டி அழைப்பி தந்தாள் என் மனைவி நிமிர்ந்து பார்த்தேன் அவள் முகத்தை என்னையே ஊடுருவும் பார்வை அவளிடத்தில் ஏதும் பாட்டம் தெரிகிறதா என்று எழுக்க பார்வைதான் அன்றும் என் உடல் நலிவை பற்றிய கவலைதான் அவளுக்கு டாக்டரிடம் காட்டச் சொன்னால் அலட்சியமாய் தட்டி கழித்தேன் என் உடல் உறுதியில் அவ்வளவு நம்பிக்கை எனக்கு என்னை பற்றிய கவலையில் என்னவள் இருக்கையில் என்றோ கண்டவளை மனம் நினைக்கிறதே இது மனம் மனம்தானே என்று என்னை நானே சபித்துக் கொண்டேன் கடந்த சில நாட்களாகவே இனம் புரியாத சோர்வு என்னிடத்தில் வேலையால் அலப்போடு வந்தாலும் சுறுசுறுப்பாய் இருப்பவன் நான் கோடை காலத்தில் பின்பற்று வீட்டோரம் தோட்டம் போடுவேன் காய்கறிக்கு பஞ்சம் இருக்காது கை நிறைய பறித்து அக்கம்பக்கம் கொடுப்பதில் ஆனந்தம் எனக்கு இம்முறை முடியவில்லை குனிந்து நிமிரும்போது மூச்சு வாங்கியது ஒருவித சோர்வை நான் உணர்ந்தேன் மனைவி பிள்ளைகளிடம் வெளிக்காட்டவில்லை ஆனாலும் கூடவே இருக்கும் மனைவியால் உணரக்கூடிய பல இனத்தின் வெளிப்பாடுதான் இது அருகில் படக்கும் அவள் தடுத்தாலும் வயதை மீறி அவ்வப்போது தாவன் நினைக்கும் குரங்கினமாய் இருந்தவன் நான் இப்போது நெருங்காமல் தவிர்க்கிறேன் என்பதை உணர முடியாத ஜடமல்ல என் மனைவி என்றுமே என்னிடம் காணாத சோர்வுதான் பயத்தை கொடுத்தது அவரிடத்தில் முதிர்வை எட்டி நிற்கும் என் வயதும் ஒரு காரணம் என்றாலும் திடமானவன் என்ற எண்ணம் மாறியதில்லை என்னிடத்தில் ஆனாலும் அதை சாதிப்பதில் நிஜமாகவே தோற்றேன் என் மனைவி இடத்தில் வளர்ந்துவிட்ட பிள்ளைகளுக்கு பெற்றவர் முகம் பார்க்க நேரம் இருப்பதில்லை பாசம் இருப்பதில்லை என்பதல்ல அதன் அர்த்தம் தலைமுறை இடைவெளியால் மனங்களை பகிர்ந்து கொள்வது குறைகிறது என் குறைகிறது என்பதால் நடுவில் உருவாகும் சிறியதொரு இடைவெளிதான் அது பருவம் வந்துவிட்டால் நண்பர்களோடு கழிந்து பிள்ளைகளின் பொழுதுகள் சாமம் வரை காத்திருந்தே கழிந்து விடும் பெற்றோர் நிரவுகள் காலம் செல்லச் செல்ல அதுவே பழகிவிடும் எங்களுக்கு பெண் பிள்ளைகளாய் இரு செல்வங்கள் எங்களுக்கு பல் பார்த்து வளர்ந்திருந்தாலும் எங்களை விட்டு விலக விட்டதில்லை அன்பால் அரவணைத்தோம் பட்டப்படிப்பு வரை வழிகாட்டினோம் வசதியாய் வாழை வைக்க வல்லமை இருந்தது எங்களுக்கு ஒருத்தியையாவது கரை சேர்க்க துணை தேடி அலைகின்றோம் சாதகத்தோடு பிள்ளைகளுக்காய் அலைகின்ற சோகம் பெற்றவருக்கென்றே இடப்பட்ட ஒரு சாபம் எதிர்காலம் சிறப்பென்று பிள்ளைகளின் பிறப்பைச் சொல்லும் ஜாதகம் அவர்களது கல்யாண வயதில் தருவதில்லை திருமண யோகம் பிள்ளைகளின் கைகளில்தான் அவர்களது எதிர்காலம் என்பதே நாகரிக உலகின் புது வேதம் காலம் கடந்து பிள்ளைகள் எடுக்கும் முடிவுக்காக காத்திருக்கும் பெற்றவர்கள் நாங்கள் கடந்து செல்லும் நாட்களை எண்ணுவதே எங்கள் காலத்தின் கோலம் அன்று சனிக்கிழமை என்றாலும் அதிகாலையில் எழுந்துவிட்டேன் நான் கண்ட இனிய கனவும் அதற்கு ஒரு காரணம் விடுமுறை நாட்களில் நேரம் கடந்ததும் தூங்கிக் கிடப்பவன் நான் என்னை புரிந்தவள் என் மனைவி என் ஆவல் தெரிந்த நல்லாள் உலக கால்பந்தாட்ட போட்டி இடம்பெற இருப்பதை ஏற்கெனவே சொல்லி வைத்திருந்தேன் அதற்காகவே என்னை எழுப்பிவிட்டார் கால்பந்தாட்டம் என்றாலே குதி போடும் என் கால்கள் சிறு வயதில் வயல்வெளியில் படித்த பள்ளியில் பந்தாட்டம் ஆடியதுண்டு வெளிநாடு வந்தபின் விளையாட முடியவில்லை வாய்ப்பு கிடைக்கவில்லை வயதும் இடம் தரவில்லை ஆனாலும் டிவியில் விளையாட்டை பார்த்தாலே அதில் மூழ்கிவிடும் அளவுக்கு வெறிபிடித்த ஒரு ரசிகன் நான் சோமலாக இருந்தாலும் மனைவி எழுப்பியதும் எழுந்துவிட்டேன் தொலைக்காட்சியை போட்டேன் போட்டி ஆரம்பமாக நேரம் இருந்தது ஆல்போளாரால் நேரத்தோடு எழுந்து விட்டது புரிந்தது சளிப்போடு எழுந்து கதவை திறந்து வெளியே வந்தேன் இதமான காலை காற்று உடலை தழுவி சென்றது வீட்டின் முன்புறம் புல்லு வளர்ந்திருந்தது விளையாட்டு ஆரம்பமாகும் வரை பொழுதைப் போக்க நினைத்து புல்வெட்டு மிஷினை வெளியே எடுத்தேன் பெட்ரோலை நிரப்பிவிட்டு வலிந்து இழுத்தேன் இயங்க மறுத்தது மீண்டும் இழுத்தேன் நெஞ்சில் சுள்ளென்று வலித்தது பொருட்படுத்தாமல் மீண்டும் இழுத்தேன் புகையை காக்கியபடி இயங்க ஆரம்பித்தது புல்லை வெட்ட ஆரம்பித்தேன் வீட்டைச் சுற்றி பறந்த புத்தரை வலிந்து வெட்டியதில் உடல் சோர்ந்தது சமாளித்து வெட்டி முடித்தேன் உள்ளே வந்தபோது உடல் வியர்த்திருந்தது சோர்வோடு சோபாவில் அமர்ந்தேன் டிவி சேனலை மாற்றியிருந்தாள் என் மனைவி நாடக பைத்தியம் அவள் மனதுக்குள் திட்டியபடி ரிமோட்டை எடுக்க எழுந்தேன் சனலை மாற்றியபடி பின்புறம் அடியெடுத்து வைக்கையில் தலை சுத்தியது உடல் சரிவதை உணர்ந்தேன் நான் குடித்து வைத்த தேநீர் கோப்பையில் என் கைப்பட்டு தெறித்து சிதறும் சத்தம் ஐயோ என்றேன் ஓடிவந்தாள் என் மூத்த மகள் நினைவுகள் மங்கி வருவதை உணர்ந்தேன் வேறொரு உலகு நோக்கி செல்வது போன்ற உணர்வு மரண பயம் தொட்டி கொண்டது அப்பா அப்பா மகள் அலறுவது காதருகில் கேட்டது என்னடி நடந்தது என்றபடி என் மனைவி ஓடி வருவதும் கேட்டது நினைவு தப்பாதபடி கண்களை இறுக மூடி திறக்க முயன்றேன் இதயம் ஒத்துழைக்க மறுத்தது மனைவி மகள் ஓலத்தை தவிர வேறு எதையும் என்னால் உள்வாங்க முடியவில்லை கை கால்களை அசைக்கவோ வாய்விட்டு பேசவோ முடியவில்லை என் உள்ளுணர்வு மங்கி வருவதை உணர்ந்தேன் நைன் மண்வனுக்கு மகள் அழைப்பது கேட்டது அவர்கள் அங்கிருந்து சொன்னபடியே நெஞ்சை அமுக்கிவிட்டாள் என் மகள் கை கால்களை உருவி சூடேற்றி என்னை விழிக்க வைக்க முயற்சித்தாள் என் வாய்மேல் தன் உதட்டை பதித்தவள் பலமாக ஊதி சுவாசம் தர முயன்றாள் நினைவுகளை நான் இழந்து கொண்டிருக்கையில் ஏக்கத்தில் தவித்தது என் மனம் பிள்ளைகளை கரை சேர்க்காமலே போய்விடுவேனோ என்று ஓலமிட்டது மனம் நானே உலகமென வாழ்ந்தவள் தனியாக தவிப்பாளே என் மனைவி என்று தவித்தது ஆழ்மனம் அவசர பிரிவு வருவதை உணர முடிகிறது நான் சுய நினைவை இலக்கையில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் என் காதுகளுக்கு கட்டியது சர்வதேச உதயப்பந்தாட்ட போட்டி ஆரம்பமாகிறது என்ற தொலைக்காட்சி ஒளிபரப்பாளரின் குரல்தான் அது அப்பாவின் மூத்த மகள் நான் அப்பா நினைவிழந்து விழுந்தபோது சத்தம் கேட்டு ஓடி வந்தவள் அப்பா தரையில் விழுந்து கிடப்பதைக் கண்டு பதறிப்போனேன் தூக்கி நிமித்த முயன்றேன் அசைவு இருக்கவில்லை தரையில் மீண்டும் படுக்க வைத்து அவசரப் பிரிவை அழைத்தேன் அவர்கள் சொன்னபடி அனைத்தையும் செய்தேன் நெஞ்சை பலமாக அமுக்கிவிட்டு காதை வைத்து கேட்டேன் இதயத்தின் துடிப்பில் சிறிய இயக்கம் தெரிந்தது ஆழ் மன சுவாசத்திற்கு அப்பாவின் இதயம் இயங்குவது தெரிந்தது அப்பாவின் முறுக்கு மீசியை மேலே ஒதுக்கிவிட்டு அவர் வாய் மேல் வாய் வைத்து பலமாக ஊதினேன் ஆனாலும் என் மூச்சுக்காற்று அப்பாவின் சுவாசத்துக்கு போதுமானதாக இருக்கவில்லை அசைவின்றி கிடந்தார் அப்பா அம்புலன்ஸ் வருவது தாமதமானது கொதிப்போடு மீண்டும் அழைத்தேன் அவசரமாகவே வந்தார்கள் முதலுதவி செய்த பின்னும் அப்பாவின் நிலையை சொல்வதில் அவர்களிடம் தயக்கம் தெரிந்தது செயற்கை சுவாசம் கொடுத்து அப்பாவை ஏற்றி கொண்டார்கள் அம்மாவை என் காரில் ஏற்றி கொண்டேன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன் அம்மாவின் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அதுபோல் என்னுள் அழந்த அழகையும் மறைக்க முயன்று தோற்றேன் ஆஸ்பத்திரியில் அப்பாவை இறக்கி அவசரமாக கொண்டு சென்றார்கள் அவர்களிடத்தில் தெரிந்த பதற்றம் என் கவலையை அதிகரித்தது எங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை கலங்கி தவிக்கும் அம்மாவை ஓரிடத்தில் அமர வைத்தேன் மூன்று மணி நேரம் அப்பாவை பற்றிய தகவல் எதுவும் தெரியாமல் தவித்தோம் கேட்டாலும் பதில் கிடைக்கவில்லை டாக்டர் வந்து சொல்வார் என்றார்கள் காலம் தாழ்த்தியே டாக்டர் வந்தார் தவைப்போடு எழுந்தேன் கோமா நிலைக்கு அப்பா சென்று விட்டதாக சொன்னார் செயற்கை சுவாசமே உயிரை பிடித்து வைத்திருப்பதாகச் சொன்னார் முடிவு ஆண்டவன் கையில் என்றவர் சென்று விட்டார் அப்பாவை பார்க்க அனுமதித்தார்கள் மூக்கு வாயங்கும் குழாய்கள் சிலை ஏறி ஆட்டம் அசைவின்றி கிடக்கும் அப்பாவை பார்த்ததும் நெஞ்சம் வலித்தது அம்மா கதறி அழுதாள் அப்பாவை திட்டவும் செய்தாள் டாக்டரிடம் காட்டச் சொன்னேனே கேட்டியா என்றுமில்லாதவாறு ஒருமையில் அப்பாவை ஏசியவள் திடீரென மயங்கிச் செறிந்தாள் தாவி சென்று தாங்கிக் கொண்டேன் கதிரையில் அமர வைத்து தோளில் தாங்கிக் கொண்டேன் ஒத்தானை அமுக்கியதும் நர்ஸ் வந்தாள் அவளே சோதித்தாள் அதிர்ச்சியில் வந்த மயக்கம் என்றாள் பக்கத்து கட்டிலில் படுக்க வைத்தோம் கண்மூடி கிடக்கும் அப்பா அம்மாவை மாறி மாறி பார்த்தபோது தவித்தது இதயம் மனதை திடப்படுத்தி கொண்டேன் அம்மா கண் மீண்டும் அழ ஆரம்பித்தாள் அவளை அணைத்து ஆறுதல் படுத்த முயன்றேன் அப்பாவின் அருகிலேயே அமர்ந்து கொண்டாள் அப்பாவை விட்டு அவள் பார்வை அகலவில்லை என் மனமும் நிலையின்றி தவித்தது அப்பா மீண்டு வருவாரா என்று இயக்கம் என்னையே சுற்றி சுற்றி வந்தது நிமிடம் மனுத்தியாலம் நாள் என்று பொழுதுகள் நகரத் தொடங்கின ஆட்டம் அசைமுமின்றி கிடந்தார் அப்பா நாங்கள் மாறி மாறி ஆஸ்பத்திரியில் நின்றோம் பார்க்க வந்த டாக்டர்கள் நம்பிக்கை வார்த்தைகள் எதையும் தராமலே சென்றார்கள் முக்கிய உறுப்புகளில் சுய இயக்கம் இல்லை என்றார்கள் மூளைக்கு செல்லும் குருதியோட்டம் தடைப்பட்டிருப்பதாகச் சொன்னார்கள் சிகிச்சை அளிப்பதற்கு சிறிதளவாவது உறுப்புகளில் இயக்கம் அவசியம் என்றார்கள் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது நம்பிக்கையை இழந்து கொண்டிருந்தோம் டாக்டர்களே கைவிடும் நிலைக்கு வந்துவிட்டது தெரிந்தது ஆனாலும் இறுதி வரை அப்பாவை கைவிடுவதில்லை என்ற முடிவோடு நான் இருந்தேன் அதற்காக டாக்டர்களோடு போராடவும் தயாராக இருந்தேன் அம்மா தினமும் தங்கச்சியோடு கோயில் கோயிலாய் போய் வந்து கொண்டிருந்தாள் தனிமையில் அப்பாவின் முகத்தையே நான் பார்த்தபடி அமர்ந்திருப்பேன் செயற்கை காற்றில் ஏறி இறங்கும் அவர் மார்பை பார்க்கும் போதெல்லாம் உற்சாகமான அவரது நிமிர்ந்த நடை என் மனதில் நிழலாடும் இப்படி அவர் ஓய்ந்து கிடந்ததை நான் கண்டதே இல்லை சிறு அசைவையாவது காட்ட மாட்டாரா என்று மனம் தவிக்கும் டாக்டர்கள் வரும்போதெல்லாம் போதெல்லாம் ஏதாவதொன்றை சொல்லிவிட்டுச் செல்வார்கள் எங்களை ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள் என்பது எனக்கு புரியும் அப்பாவின் பாதங்களையும் உள்ளங்க உள்ளங்கைகளையும் அடிக்கடி தேய்த்து விடும்படி சொல்வார்கள் காதறிகள் எதையாவது பேசிக் கொண்டிருக்கும்படியும் சொல்வார்கள் இரத்தோட்ட மூளையை எட்டினால் உணர்வுகள் விழிக்கக்கூடும் என்றார்கள் நானும் என் தங்கையும் அப்பாவின் காதரியில் அமர்ந்து எங்களுக்காக அவர் செய்தவற்றை சொல்லி சொல்லி அழுவோம் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த தவறுகளுக்கு அவரிடம் மன்னிப்பு கேட்டோம் நாங்கள் நால்வரும் மகிழ்ச்சியாக இருந்த பொழுதுகளையும் அதன் நினைவுகளையும் ஒன்று விடாமல் சொல்வோம் இது அவர் காதுகளுக்கு எட்டுகிறதோ இல்லையோ என்ற நினைப்பே இல்லாமல் சொல்லி கொண்டிருப்போம் அப்பா இனி அக்காவோட நான் சண்டை பிடிக்க மாட்டேன் எழும்பி எங்களை பாருங்கோ அப்பா என்று என் தங்கை அப்பாவின் கால்களை கட்டிப்பிடித்து அழும்போது அவளை அணைத்து நானும் அழுவேன் என்னை விட்டு போயிடாதீங்கோ என்று அம்மா தினமும் அப்பாவின் தலையை விரடியபடி அழுவது கூட அங்கு வாடிக்கையானது அப்பாவுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் அதுவும் சீரடி பாபாவில் அதீத நம்பிக்கை பஜனை பாடல்களை காரில் போகும்போது கூட கேட்டுக்கொண்டே பயணிப்பார் எனக்கு பிரார்த்தனைகளிலும் ஈடுபாடு இருந்ததில்லை ஆனாலும் அப்பாவுக்காக அனைத்து கடவுளையும் வேண்டினேன் இருவற்றில் பதிவு செய்த பஜனை பாடல்களை கண்மூடி கிடக்கும் அப்பாவின் காதறையில் தினமும் சில மணி நேரம் மெல்லிய ஒரில் போட்டு வைப்பேன் கடவுளாவது கருணை காட்ட மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கவே செய்தது தினமும் அன்றாட செய்திகளை பார்ப்பதற்கு அப்பா தவறுவதில்லை நாட்டு நடப்பு உலக அரசியல் விளையாட்டுச் செய்தி அனைத்திலும் அவருக்கு ஆர்வம் அதிகம் உடல் இயக்கத்தை அவர் இழந்திருந்தாலும் உணர்வுகளாவது விழி விழிக்காதா என்ற நப்பாசையில் அவர் காதுக்கு எட்டும்படி டிவி நிகழ்ச்சிகளை போட்டு வைப்பேன் டாக்டர்களோடு நாங்களும் சேர்ந்தே முயற்சித்தும் எந்த மாற்றத்தையும் அப்பாவிடம் காண முடியவில்லை இரு வாரங்கள் கடந்துவிட்டன விட்டன ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமாய் அலைகின்றோம் அப்பாவுக்காக எதையும் தாங்கிக் கொள்ள தயாராகவே இருந்தோம் ஆனாலும் நம்பிக்கையை இழக்கும் நிலைதான் ஏற்பட்டிருந்தது கடவுள் நம்பிக்கையும் தோற்றுவிட்டதை உணர்ந்தோம் டாக்டர்கள் கூட கைவிடும் நிலைக்கு வந்துவிட்டிருந்தார்கள் உறவுகளும் நண்பர்களும் அப்பாவை பார்ப்பதற்கு வந்து போய்க் கொண்டிருந்தார்கள் அவர்களது வரவு மென ஆறுதலை தந்தது தங்கி தவிக்கும் அம்மாவுக்கு கவலைகளை பகிர்ந்து கொள்ள முடிந்தது பார்க்க வந்த சொந்தங்களை கலங்க வைத்தது அம்மாவின் கண்ணீர் அப்பாவோடுதான் வாழ்ந்த வாழ்க்கை இன்ப துன்பம் அத்தனையும் இரண்டறக் கலந்த இல்லறம் அப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை இரண்ட எதிர்காலம் இப்படி எல்லாமாக சேர்ந்து கண்ணீராய் கரைந்தது அவரிடத்தில் அப்பாவின் காதுகளில் அம்மாவின் அழுகுரல் கட்டி எட்டினாலே அவர் நினைவுகள் விழித்து கொள்ளக்கூடும் என்று நப்பாசி இனக்கள் ஆனால் நம்பிக்கையை இழக்க வைத்தது அப்பாவின் அசையாமை அப்பா கண்பளிக்க வேண்டும் என்பதே எங்கள் பிரார்த்தனையாக இருந்தது ஆனாலும் அப்பாவின் உண்மை நிலையை உணர்ந்தே இருந்ததால் எங்கள் கண்ணீர் கூட வட்டியிருந்தது அசைவின்றி கண்மூடி கிடக்கும் அப்பாவை பார்த்தபின் இறுதி ஒழுங்குகள் பற்றி பேசிய உறவுகள் சிலரது முடிவான வார்த்தைகளை கேட்கும் போது இதயம் வெடித்தது உண்மையில் அதுதான் முடிவோ என எண்ணி மனம் கலங்கியது இப்போதெல்லாம் டாக்டர்கள் அப்பாவின் வாட்டுக்கு வருகிறார்கள் என்றால் என் மனம் திக் திக் என்று அடித்து கொள்ளும் அப்பாவை வீட்டுக்கு கொண்டு செல்லும்படி சொல்லிவிடுவார்களோ அப்பாவின் உயிரை பிடித்து வைத்திருக்கும் குழாய்களை அகற்றும் இல்லை வந்து விட்டதாகச் சொல்வார்களோ என்றெல்லாம் என் மனம் பதறுவதுண்டு சில சமயங்களில் மனதை தேற்றும்படியான வார்த்தைகளை டாக்டர்கள் சொல்ல முயற்படும் போது ஒருவித எச்சரிக்கை மணி என் மனதில் அடிப்பதுண்டு எந்த நிமிடமும் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு நிலையில் இன்று நாளை அல்லது நாளை மறுநாள் என்ற தவிப்புடனே நாட்கள் நகர்ந்தன அன்று எனக்கு விடுமுறை அம்மாவை வீட்டில் விட்டுவிட்டு தனியாகவே ஆஸ்பத்திரிக்கு சென்றேன் பாவம் அம்மா மிகவும் சோர்ந்து விட்டாள் அப்பா இல்லாத தனிமையின் நெருக்கம் அவளை வாட்டத் தொடங்கிவிட்டது வளர்ந்த பிள்ளைகளாய் நாங்கள் இருந்தாலும் அப்பா இல்லாத ஒரு வாழ்க்கையை அவளால் தாங்க முடியாது அதை அவர்களது கடந்த கால வாழ்க்கை எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது அப்பா கூட அப்படித்தான் எவ்வளவுதான் திடமானவராக மீசியை முறுக்கி நெஞ்சை நிமித்தி நடந்தாலும் அம்மா இல்லாமல் அவரால் இயங்க முடியாது பிள்ளைகளுங்களை பொறுத்தவரை அப்பா அம்மா இல்லாத வாழ்க்கையை நினைத்து பார்க்கவே மனம் பதறியது அன்று அம்மாவை ஆறுதல் எடுக்க சொல்லிவிட்டு நான் மட்டும் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் காரை தரிப்பிடத்தில் நிறுத்திவிட்டு லிப்டில் ஏறி அப்பாவின் பாட்டுக்கு போய் வந்தேன் அப்பா கண் விழித்திருக்க கூடும் என்ற எதிர்பார்ப்புடனேயே தினமும் காலையில் வருவேன் அதே சமயம் எதிர்மாறாக எதுவும் நடந்திருக்க கூடாது என்ற அச்ச உணர்வும் எனக்குள் இருப்பதுண்டு வளமை போலவே அன்றும் மாற்றம் எதுவுமின்றி கிடந்தார் அப்பா அப்பாவோடு நிற்கையில் டாக்டர் அழைப்பதாக நர்ஸ் வந்து சொன்னாள் மனதில் பதற்றம் தொட்டி கொண்டது ஏதாவது முடிவுக்கு வந்திருப்பார்களோ என்று ஏங்கியது இதயம் நெருங்கி சென்று அப்பாவை பார்த்தேன் கவலையாக இருந்தது சீரடி பாபாவின் பஜனை பாடலை அப்பாவின் காதறிகள் போட்டுவிட்டு டாக்டரிடம் சென்றேன் என்ன சொல்லப் போகிறாரோ என்ற இயக்கத்தில் கால்கள் தடுமாறின உன்னைத்தான் எதிர்பார்த்தேன் என்பது போல் பார்த்தார் டாக்டர் கலக்கத்தோடு ஏறிட்டேன் கனிவோடு என்னை பார்த்தவர் என் தவிப்பை உணர்ந்தவர் போல பேசினார் இரண்டு வாரம் ஆகிவிட்டது உன் அப்பா மௌனமாகி எந்த முன்னேற்றமும் இல்லை என்பது உனக்கே புரியும் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற கவலை எங்களுக்கும் இருக்கிறது முயற்சியை நாங்கள் கைவிட்டதாக இல்லை ஆனால் அவர் உயிர் பிழைப்பதற்கான நம்பிக்கை குறைந்து வருகிறது உங்கள் திருப்திக்காகவும் எங்கள் இறுதி முயற்சியாகவும் சில சிகிச்சை மாற்றங்களை செய்ய நினைக்கின்றோம் சிறிய மாற்றம்தான் பலன் கிடைத்தால் நல்லது இல்லை என்றால் இறுதி முடிவுக்கு வர வேண்டியிருக்கும் இருக்கும் சுவாசமும் இரத்தோட்டமுமே பிரச்சனையாக இருக்கிறது வயர்கள் மூலம் வாய் வழியாக விநியோகம் நடப்பதால் தொண்டைக்குழி புண்பட்டு தொற்று பெறுவதற்கு வாய்ப்பு அதனால் அந்த வழியை தவிர்த்து தொண்டையில் துளையிட்டு விநியோக பாதையை மாற்ற நினைக்கிறோம் மிகவும் சிரமமான பணி உங்கள் அனுமதி வேண்டும் எங்களால் இயன்ற முயற்சிகளை எடுக்கிறோம் ஆனாலும் எங்கள் கைகளில் எதுவுமே இல்லை கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எழுந்தார் ஒரே அடியாக கைவிடும் முடிவை அவர் எடுக்கவில்லை என்பது எனக்கு ஆறுதலை தந்தது நன்றி சொல்லிவிட்டு வாட்டுக்கு திரும்பினேன் உறவுகள் சிலர் அப்பாவை பார்க்க வந்திருந்தார்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்ததிலிருந்து கேட்கும் அதே அனுதாப வார்த்தைகளை அவர்களிடமும் கேட்டேன் அப்பாவுக்காக போட்டுவிட்ட சீரடி பாபாவின் பஜனை முடிந்திருந்தது எதற்கும் இருக்கட்டும் என்று டிவியை ஓடவிட்டேன் வந்திருந்த சொந்தங்கள் புறப்பட ஆயத்தமானார்கள் அவர்களோடு நானும் வெளியே வந்தேன் பொழுதை போக்க வேண்டியிருந்தது எனக்கு வந்தவர்கள் என்னை அனைத்து ஆறுதல் சொல்லி உடை பெற்றார்கள் உண்மையான அக்கறை உள்ளவர்களின் வார்த்தைகள் மனதுக்கு ஆறுதல் தருவதுண்டு அன்றைக்கு வந்தவர்களிடத்தில் அப்பாவைப் பற்றிய உண்மையான அக்கறை தெரிந்தது வந்தவர்கள் சென்ற பின் வெளிப்புறத்தில் இருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டேன் அப்பா படுத்த படுக்கையானதிலிருந்து இரவு பகல் தூக்கமின்மையால் உடலும் மனமும் சோர்ந்திருந்தது தூக்கம் கண்களை சுழற்றியது உறக்கம் என்னை ஆட்கொண்டது கண்கள் தாமாகவே கொண்டன திடீரென ஒரு சத்தம் விழித்து கொண்டேன் அப்பாவின் அறையிலிருந்துதான் வந்தது ஒலித்த குரல் என்னை உளுப்பியது அடி அடி அடியடா என்ற குரல் ஓங்கி ஒழித்தது தாவினேன் அறையை நோக்கி அங்கு கண்ட காட்சி என்னை திகைக்க வைத்தது அப்பாவின் கால்கள் அந்தரத்தை உதைத்துக் கொண்டிருந்தன வாயையும் மூக்கையும் துளைத்த குழாய்கள் வெளியே எழுபட்டு தொங்கின என்ன நடக்கிறதென்றே உணர முடியாத தருணம் அது நான் தடுமாறி தவித்தேன் என்ன செய்வதென்றே தெரியவில்லை தாதிகளை அழைக்கும் பொத்தனை எட்டி அழுத்தினேன் அப்போதும் அப்பாவின் பார்வை டிவியின் மேலேயே அலைந்தது என்றுமில்லாத பரபரப்பு அவர் கண்களில் உலகக்கோப்பை உதைபந்தாட்ட இறுதிப் போட்டியின் நேரடி ஒளிபரப்பு என்று அறிவிப்பினால் டிவியில் மக்கள் ஆரவாரம் உச்சத்தை எட்டியிருந்தது ஒன்றுக்கு ஒன்று என்று கோல்கள் எடுத்த நிலையில் யார் வெற்றி பந்தை அடிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு விறுவிறுப்பான தருணத்தின் தான் அப்பாவிடம் இந்த அதிசயம் நிகழ்ந்திருப்பதாக எனக்கு தோன்றியது அப்பாவின் மார்பையும் நெற்றியையும் தலைவு கொடுத்து அவரை அமைதிப்படுத்த முயன்றேன் அப்பா அப்பா என்று அழைத்து அவர் பார்வையை என் பக்கம் திருப்ப முயன்றேன் நித்திரை தூக்கத்திலிருந்து விழிக்கையில் திரைச்சீலை ஆடினாலே மனம் தடுமாறும் அதுபோன்ற ஒரு பதற்றத்தை அவரிடம் கண்டேன் என் குரலை இனம் கண்டு திரும்பி பார்த்தார் முகம் மலர்ந்தது சுற்றி வர பார்த்தார் தான் படுத்திருக்கும் சூழலை புரிந்து கொண்டார் போலும் நெட்டியை சுருக்கி கேள்விக்குறியோடு என்னை பார்த்தார் அப்பா நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று புரிகிறதா என்றேன் அவர் விழித்தார் இரண்டு வாரமாக சுயநினைவின்றி கிடந்தீங்கள் என்றேன் புன்னகையோடு ஆச்சரியமாக என்னை நோக்கினார் அப்பா